தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகள் என மொத்தமாக 648 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 12,826 வார்டு கவுன்சிலர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை ஒரேகட்டமாக நடைபெறுகிறது. தேர்தல் அதிகாரிகள் விதிமீறி செயல்பட்டதால் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பேரூராட்சியில் இருக்கும் 12 வார்டுகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 218 வார்டுகளுக்கு போட்டியின்றி கவுன்சிலர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டம் பேரூராட்சி 8வது வார்டில் போட்டியிட யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் தேர்தல் களத்தில் இறுதியாக 12,607 பதவியிடங்களுக்கு 57,778 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் 1,37,6,793 ஆண் வாக்காளர்கள், 1,42,45,637 பெண் வாக்காளர்களும், 4,324 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தமாக 279,56,754 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். நேரடி தேர்தல்கள் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு மேயர், துணை மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர் பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல்கள் அடுத்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக ஆட்சியர்கள் மாவட்ட எஸ்பிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் நடத்திய ஆலோசனையின்படி தேர்தல் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் 100,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு தேர்தல் நடக்கும் உள்ளாட்சி பகுதிகளில் இருந்து வாக்காளர் அல்லாத வெளியூர் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து நாளை தேர்தல் நடைபெறும் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது.